கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் பெரிய மாணவர்களே இந்த நாளிலே நாம் இந்த கிறிஸ்துமஸின் செய்தி கேட்க இருக்கப்போகிற போகிற இந்த நேரத்திலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திலே வந்தார் என்பதாக நாம் சற்று நேரம் பார்ப்போம் பிரிய முதலாவதாக நாம் இங்கே பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் பிரிய இங்கே பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இங்கே பார்க்கும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நானே நல்லமைப்பேன் என்று சொன்ன தேவன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுக்கிறான் ஒரு ஆடு காணாமல் போய்விட்டால் ஐம்பது ஆடுகளிலே ஒரு ஆடு காணாமல் போய்விட்டாலும் கூட நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறார் அந்த நாற்பத்தி ஒன்பது ஆடுகளையும் அங்கே தனியே வனாந்திரத்திலே விட்டு விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் சென்று கண்டுபிடித்து கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்த அந்த நோக்கம் என்ன இழந்து போனதை தேடவும் இழந்து போய்விட்டதை தேடவும் எதை இழந்து போய்விட்டார் தான் சிருஷித்த மனிதர்களை அவர் இழந்து போய்விட்டார் எப்படி இழந்து போய்விட்டார் அவர் மனிதனை நல்ல மனிதனாக சிருஷித்தார் ஆதாமை உருவாக்கினார் அதன் பிறகு மனுஷன் தனிமையா இருப்பது அவனுக்கு நல்லது அல்ல என்று சொல்லி ஏவாலை உருவாக்கினார் சிருஷ்டித்தார் அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தைகள் பிறந்து அவர்கள் பழுகை பெருகினார்கள் ஆனால் மனிதர்கள் ஆண்டவர்கள் வந்து தூரமாய் போனார்கள் என்று பார்க்கிறோம் அந்த நாற்களிலே பார்க்கும்போது ஆண்டவர் அங்கே மேக ஸ்தம்பத்திலிருந்து மனிதர்களோடு பேசினார் மனிதர்கள் எல்லோரும் மலைக்கு மேலே சென்று அங்கே மேக ஸ்தம்பத்திலே ஆண்டவர் வரும்போது டைரக்டாக நேரடியாக ஆண்டவரோடு அவர்கள் பேசினார்கள் மலைகள் மீது இருந்து ஆண்டவர் மேகத்தில் இருக்கும்போது மலைகளின் மேல் ஏறி அவரோடு அவர்கள் பேசினார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் அதன் பிறகு அந்த மனிதர்கள் ஆண்டவருக்கு மலைகளின் மீதே இப்போது கூட அநேக கோயில்கள் மலைகளில் இருப்பதன் காரணமே அதுதான் விதமாக மலைகளின் மீது ஏறி ஆண்டவரோடு நேரடியாக பேசின மக்கள் தங்களுடைய பாவ பாவத்தினாலே பாவ செய்கைகளினாலே ஆண்டவரை விட்டு தூரம் போனார்கள் என்பதாக பார்க்கிறோம் ஆண்டவருக்கு கட்டளை அவர் கொடுத்த கட்டளைக்கு விரோதமாக மனிதர்கள் தூரம் போனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே அவ்விதமாக தங்களுடைய பாவத்தினாலே ஆண்டவருடைய கட்டளைகளை மீறி அவர்கள் சென்றதனாலே துணிந்து பாவ காரியங்களை செய்தபடினாலே ஆண்டவருக்கும் மனிதர்களுக்கும் தூரம் அதிகமாயிற்று இவ்விதமாக அவர்கள் ஆண்டவரை விட்டு அவர்கள் இழந்து போனார்கள் தூரம் போனார்கள் என்பதாக பார்க்கிறோம் ஆகவே இழந்து போனதை தேடவும் தேடி வந்திருக்கிறார் தேடி வந்த தெய்வம் அவர் ரட்சிக்கவும் இழந்து போனதை தேடுவதோடு மாத்திரமல்ல இருந்து நம்மை ரட்சிக்கவும் அவர் வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே அவர் ரட்சிக்கும்படியாக நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்ததோடு மாத்திரமல்ல நம்மை ரட்சித்து மறுபடியுமாக நம்முடைய உலக வாழ்க்கைக்கு பிறகு நாம் அவரோடு கூட தொடர்ந்து என்றென்றுமாய் இட்டர்னலியாய் ஜீவிக்கும்படியாகவும் ஆண்டவர் வந்தார் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே அடுத்தபடியாக ஆண்டவர் வந்ததான நோக்கம் என்ன அங்கே பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் பார்க்கும்போது நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன் நீதிமான்கள் இல்லை நீதிமான்கள் ஒருவராகிலும் இல்லை எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானார்கள் என்பதாக வேதம் கூறுகிறது அவ்விதமாக அவர் நீதிமான்களே இல்லாத நேரத்திலே நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தேன் என்பதாக கூறுவதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் என்னென்ன காரியங்கள் பாவம் என்று சொன்னாரோ அந்த காரியங்களெல்லாம் மனிதன் அதிகமாக செய்தான் அதோடு மாத்திரம் அல்ல ஆண்டவர் என்ன செய்தார் மனிதன் பாவம் செய்தபடினாலே அவன் மறித்த பிறகு தன்னுடைய பரிசுத்த ராஜ்யத்திற்கு வரக்கூடாத ஒரு நிலை பழியினாலே ஆண்டவர் என்ன மனிதர்களோடு ஒரு உடன்படிக்கை செய்தார் ஒரு உடன்படிக்கை நீ செய்த பாவத்திற்கு யாராவது ஒருவர் தண்டனை நீ தண்டனை அடைய வேண்டும் அல்லது யாராவது ஒருவர் தண்டனை அடைய வேண்டும் ஆகவே அவர் என்ன செய்தார் தெரியுமா ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ ஒரு வருடத்துக்கு ஒரு வழியோ ஒரு பறவையோ அல்லது புறாவையோ அல்லது ஒரு மிருகத்தையோ கொண்டு வந்து அதை வெட்டி பலியிட்டு ரத்தம் சிந்தி அந்த ரத்தத்தின் மூலமாக அவனுடைய பாவ மன்னிப்பை அவர் சரி செய்தார் என்பதாக பார்க்கிறோம் மன்னித்தார் என்பதாக பார்க்கிறோம் இப்படி இருக்கும்போது இந்த மனிதன் தொடர்ந்து ஆண்டுகளுடைய கட்டளைகளை கை அவன் தொடர்ந்து பாவங்களை செய்து அவன் வருடத்திற்கு ஒரு முறையோ ஆறு மாசத்து ஒரு இவன் உள்ள இந்த மனிதன் தெரிந்து செய்த பாவத்திற்காக உள்ள ஒரு பறவையையோ மிருகத்தையோ அவன் வழியிட்டு தன்னுடைய பாவ மன்னிப்பை அவன் பெற்றுக்கொண்டான் என்பதாக நாம் பார்க்கிறோம் அவன் தொடர்ந்து பாவத்திலேதான் ஜீவித்தான் தொடர்ந்து அவன் பாவத்திலே தான் செய்து வந்தான் ஆகவே ஆண்டவர் இதை பார்த்து ஆறு அறிவு படித்த மனிதன் தெரிந்து செய்த பாவத்திற்காக ஐந்து அறிவு உள்ள பறவையின் ரத்தமோ மிருகத்தின் ரத்தமோ பலியின் மூலமாக ஈடாகாது என்பதை உணர்ந்த ஆண்டவர் தானே இந்த உலகத்திற்கு மானிடனாய் வந்து தன்னுடைய சொந்த இரத்தத்தையே தன்னுடைய சொந்த பரிசுத்த ரத்தத்தையே சிந்தி மனிதர்களுடைய பாவங்களை கழுவி அவருடைய ஆத்மாக்களை கழுவி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு அவர்கள் தன்னோடு கூட நிரந்தரமாக அந்த பரலோக ராஜ்யத்திலே ஜீவிக்கும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வர சித்தம் கொண்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வர வேண்டிய காரணமே மனிதர்களுடைய பாவத்திற்காக இரத்தம் சிந்தும்படியாக அதன் மூலம் பாவம் மன்னிப்பை உருவாக்கி அவர்களை மோட்சத்திலே சேர்க்கும்படியாக அவர் வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே அவர் நீதிமன்ற்களே அல்ல பாவிகளையே மனம் திரும்ப அழைக்க வந்தார் என்பதாக பார்க்கிறோம் மாணவர்களே நம்முடைய உடை அழுக்காகிவிட்டால் அதை மறுபடியுமாக நாம் துவைத்து போட்டு விடுகிறோம் நம்முடைய உடம்பு அழுக்காகிவிட்டால் சோப்பு போட்டு கழுவி குளித்து அதை சுத்தமாக்கிக் கொள்கிறோம் ஆனால் நம்முடைய பாவத்தினாலே நம் கண்களினாலே செய்த பாவத்தினாலே நாம் வாயினாலே செய்த பாவத்தினாலே நாம் செய்கைகளினாலே செய்த பாவத்தினாலே நம்முடைய ஆண்டவர் கொடுத்த அந்த போகுமே ஆகில் எதை கொண்டு நாம் அதை சுத்தப்படுத்த முடியும் அந்த ஆத்மாவை எதை கொண்டு நாம் கழுவ முடியும் என்பதாக பார்க்கிறோம் ஆகவே பாவமுள்ள ஒரு இரத்தத்தை கழுவ அங்கே ஒரு பரிசுத்த ரத்தம் தேவைப்பட்டது பிரியமானவர்களே ஆகவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு எட்நூறு வருடங்களுக்கு முன்பதாகவே இயசையா தீர்க்கதர்சி இன்னும் பல தீர்க்கதர்சிகள் அவர் இந்த உலகத்திற்கு வருவார் நமக்காக இரத்தம் சென்றுவார் மூன்றாம் நாள் ஒளி உயிர் தெழுவார் அந்த அவருடைய ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அவர்கள் அவர் வருவதற்கு எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் அதே போல ஆண்டவர் பரிசுத்த மரியாளின் மூலமாக அங்கே அவர் பரிசுத்தமான முறையிலே அவர் பிறந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இங்கே ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்புகிறது என்ன வானத்தையும் பூமியையும் மனிதர்களாக நம்மையையும் சிருஷ்டித்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு குழந்தையாய் பிறந்து வந்துவிட்டால் மற்ற உலகங்களையும் மற்ற மனிதர்களையும் யார் காப்பாற்றுவார்கள் யார் அதை கண்ட்ரோல் செய்வார்கள் அகவைகளை கட்டுப்படுத்தார்கள் என்ற ஒரு பெரிய கேள்வி வருகிறது நம்ம எல்லாம் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் சிருஷித்தார் மனிதர்களையும் அவர் சிருஷித்தார் அவருக்கு உருவம் இல்லை அவர் ஆவியானவர் அவர் ஆமினி பிரிஷன்ஸ் ஆமினி சயின்ஸ் ஆமினி பொட்டன் அவர் சர்வ வியாபகர் உருவமில்லை அவர் சர்வ ஞானி எல்லாம் தெரிந்தவர் அவர் சர்வ வல்லமையுள்ளவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் எப்படி மனிதனாக வந்துவிட்டால் மற்ற காரியங்களை பார்ப்பது என்ற பெரிய கேள்வி ஆனால் பிரியமானவர்களே நான் ஒரு சிறிய உதாரணத்தினாலே இந்த சந்தேகத்தை நான் சுலபமாக விளக்கி சொல்ல முடியும் உதாரணமாக ஒரு சிறிய பனிக்கட்டியை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த பனிக்கட்டியை பார்க்கும் பார்க்கும்போது அது ஒரே சத்துவம் தான் ஒரு டேபிள் மேல் ஒரு பனிக்கட்டியை வைக்கும்போது ஒரே சத்துவம் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்க்கும்போது அந்த பனிக்கட்டியிலேருந்து ஒரு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது சில நிமிடங்கள் கழித்து பார்க்கும்போது அங்கே ஒரு சத்து ஒரே சத்துவமான பனிக்கட்டி இப்போது அங்கே தண்ணீர் இது ரெண்டாவது சத்துவமாக மாறிவிடுகிறது இன்னும் கொஞ்ச நேரத்திலே நாம் பார்க்கும்போது இந்த ரெண்டிலிருந்து மேலே ஆவி வருகிறது இப்போது மூணு சத்துவங்களை நாம் பார்க்கிறோம் பனிக்கட்டி தண்ணீர் ஆவி அதே போல் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி பிதாவிலிருந்து தண்ணி எப்படி பனிக்கட்டிலிருந்து பிரிந்து வந்ததோ அதே போல பிதாவிலிருந்து பிரிந்து வந்தவர் நம்முடைய ஜீவத்தண்ணீராகிய ஆண்டவர் இவர்கள் ரெண்டு பேரிலிருந்தும் வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் பனிக்கட்டிலேயும் தண்ணியிலேயும் இருந்து எப்படி ஆவி வருகிறதோ அதே போல இவர்கள் ரெண்டு பேரிலிருந்து வந்தவர் பரிசுத்த ஆவியானவர் ஆகவே இப்போது இவர்கள் திரித்துவ தெய்வமாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் மூன்றில் ஒன்று ஒன்றில் மூன்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவி இந்த மூன்றையும் இப்போது இந்த பனிக்கட்டியையும் அந்த தண்ணீரையும் அந்த ஆவியையும் நாம் குளிர ஆகில் மறுபடியும் ஒரே சத்துவமாக மாறிவிடும் மூன்றாக இருந்த சத்துவம் மறுபடியும் ஒன்றாக மாறிவிடும் முதலில் ஒன்றே ஒரே சத்துவம் பிறகு மூன்றாக பிரிந்தது மறுபடியும் குளிர் வைக்கும் போது மறுபடியும் ஒரே சத்துவம் என்பதாக நாம் பார்க்கிறோம் பெரிய இவ்விதமாகத்தான் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்ம பாவ கரைகளை நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவருடைய ராஜ்யத்திலே நாம் நிச்சயமாக வாழ அவர் இவ்விதமாக திரு அவதாரம் எடுத்து வந்தார் என்பதாக பார்க்கிறோம் பார்க்கும்போது அவர்கள் ஏதோ உலகத்தின் கடையாந்திரத்திலே அவர் குழந்தையாக பிறந்து வராமல் உலகத்தின் மத்திய பாகத்திலே எல்லாருக்கும் அவர் சமமானவராக பொதுவானவராக இருந்த உலகத்தின் மத்திய பாகத்திலே அவர் குழந்தையாய் பிறந்து அவதாரம் எடுத்து வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நமக்காக ரத்தம் சிந்தும்படியாக நீதிமான்களே அல்ல பாவிகளையே மேற்கும்படியாக அழைக்கும்படியாக இழந்து போனதை தேடும்படியாக ரட்சிக்கும்படியாக அவர் வந்தார் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே எந்த ஒரு மிருகத்தின் ரத்தமும் ஆண்டவரை திருப்தி படியா படுத்த படுத்தாதனாலே அவரே இந்த உலகத்திற்கு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதாக பார்க்கிறோம் பெரியமானவை நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் நாம் நமக்கு மருந்து வேண்டுமென்றால் மருந்து கிடைக்க போகிறோம் நமக்கு துணி வேண்டுமென்றால் துணி கிடைக்கப் போகிறோம் நமக்கு இரும்பு வேண்டுமென்றால் இரும்பு கிடைக்கு போகிறோம் நமக்கு காய்கறி வேண்டுமென்றால் காய்கறி கிடைக்கு போகிறோம் இவ்விதமாக நமக்கு எது தேவையோ அந்தந்த கடைக்கு நாம் செல்கிறோம் இந்த உலகத்திலே நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக பாவ மன்னிப்பை தயாராக வைத்திருக்கக்கூடியவர் யார் எனக்கு சொல்லுங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவ கரைகளை சுத்தப்படுத்தி நாம் செய்த பாவத்திற்கு நம்முடைய உள்ளத்திலே ஏற்பட்ட அந்த குற்ற மனசாட்சியையும் குற்ற வேதனையையும் அவர் அதை நீக்கி போட்டு நம்முடைய உள்ளத்திலே அவர் சந்தோஷத்தை கொடுத்து மறுபிறவியை கொடுத்து நம்மை ரட்சித்து நம்முடைய ஆத்மாவை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நம்முடைய நமக்கு பாவ மன்னிப்பின் ரட்சிப்பை அவர் கொடுத்து அவர் நம்மை மீட்டி எடுக்கிறார் நம்ம அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல ஆயத்தப்படுத்துகிறார் என்பதாக பார்க்கிறோம் பிரியமானவர்களே ஆகவே தான் அவர் நம்முடைய உலகத்திற்கு வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது என்பதாக பார்க்கிறோம் ஆகவே நம்முடைய ஆண்டவர் அவர் இழந்து போன நம்மை தேடவும் நம்மை ரட்சிக்கவும் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் நாம் பாவம் செய்யவில்லை என்று சொல்வையில் நாம் பொய்பேசுவராக இருப்போம் ஆண்டவர் சொன்னார் உன் கண் கண்களினாலே உச்சையோடு கூட உன் கண்களினாலே ஒரு பெண்ணை பார்த்தாலே நீ பாவம் செய்து ஆகிற்று என்று சொல்லுகிறார் நாம் இச்சையோடு முறைத்து பார்த்தாவே பாவம் செய்தாயிற்று என்றார் ஆகவே எந்த மனிதனும் நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லவே முடியாது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம் பெரிய ஆகவே நமக்கு பாவ மன்னிப்பு தேவை என்றால் நாம் எங்கு சென்றாலும் அங்கே கிடைக்காது என்பதாக பார்க்கிறோம் யாரிடம் பாவம் மன்னிப்பு இருக்கிறது நாம் யார் இடத்தில் பாவ மன்னிப்புக்காக செல்கிறோமோ அவர்களே பாவத்தில் ஜீவிப்பதும் பலவிதமான பாவங்களில் பகிரங்கமாக ஜீவிப்பதை நாம் பார்க்கும்போது அவர் எப்படி நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும் ஓடியோடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கடந்து போய் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி என் நிறைந்த கோடியே என்பதாக ஒரு தமிழ் பக்தன் பாடுவதை நாம் பார்க்கிறோம் தங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யும்படியாக தன்னுடைய பாவக்கரையை கரையை தன்னுடைய விழுந்து கழுவும்படியாக அங்கே மக்கள் கிழக்கே இருந்து மேற்கே செல்கிறார்கள் மேற்கே இருக்கிறவர்கள் கிழக்கே செல்கிறார்கள் வடக்கே இருக்கிறவர்கள் தெற்கே வருகிறார்கள் தெற்கே இருக்கிறவர்கள் வடக்கே போகிறார்கள் ஓடி ஓடி உட்கலந்த அந்த ஜோதியை நாடி நாடி நாற்களும் கடந்து போய் அது கண்டுபிடிக்க முடியாமல் வாடி வாடி வாடிப்போன மாந்தர்கள் கோடி கோடி என் நிறைந்த கோடி என்று பார்க்கிறார் ஆனால் இந்த நாளிலே நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பாவம் நமக்கு பாவ மன்னிப்பை குடித்து நமக்கு குற்ற மனசாட்சியை நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்தப்படுத்தி அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்ல அவர் இந்த நாளில் நமக்கு வந்திருக்கிறார் அவரை நாம் ஏற்றுக்கொண்டு உண்மையாக முழுமையாக அவர் நம்முடைய உள்ளத்திலே அவரை நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் மாத்திரம் அறிக்கை செய்து நேரடியாக மற்றவர்கள் மூலமாக இல்லை நேரடியாக நம் ஆண்டவரங்களிலே பேசலாம் அவர் நம்முடைய உருவம் இல்லாவிட்டாலும் நம்முடைய உள்ளத்தை அவர் பார்க்கிறார் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் தேவனோ உள்ளத்தை பார்க்கிறார் அவரோடு நம்முடைய பாவங்களை அவரிடம் மாத்திரம் பாவங்களை அறிவிக்கிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னித்து சுத்திகரிக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் பிரியமான என் சகோதரனை சகோதரியே அவரிடமிருந்து இழந்து போன உன்னை அவர் தேடி வந்திருக்கிறார் உன்னை ரட்சிக்க வந்திருக்கிறார் உன்னை காப்பாற்ற வந்திருக்கிறார் உன்னை பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறார் உன் பாவத்திலிருந்து உன்னை மீட்கும்படியாக இந்த நாளை வந்திருக்கிறார் ஆகவே இந்த அன்புள்ள ஆண்டவரை உனக்காக தன்னுடைய உயிரை கொடுத்த தேவன் உனக்காக தன்னுடைய எல்லாவற்றையும் அவர் இழந்த தேவன் உனக்காக இரத்தம் சிந்தின தேவன் உன்னை நோக்கி வந்திருக்கிறார் உன் வாசற்படிகளை நின்று அவர் கதவை தட்டுகிறார் இதோ வாசற்படியில் இருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட கூட போஜனம் பண்ணுவேன் என்பதாக கூறுகிறார் ஆம் உன் இதயத்தின் வாசப்படியிலே இந்த நாளிலே இந்த நேரத்திலே இந்த நிமிடத்திலே வந்து நிற்கிறார் நீ அவரை ஏற்றுக்கொள்வாயா அவராலே அல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பில்லை என்று வேதம் கூறுகிறது பிரியமான என் சகோதரனே சகோதரியே இந்த நாளிலே உன்னை தேடி வந்த ஆண்டா இந்த ஆண்டவரே நீ ஏற்றுக்கொள்வாயா அவரை அல்லாமல் வேறொருவராலும் இந்த உலகிலே ரட்சிப்பில்லை நீ செய்த பாவத்திற்கு ஆகவே இப்படியேப்பட்ட ஆண்டு நீ இந்த நாளிலே ஏற்றுக்கொள்வாயா உன் இருதியத்திலே அவருக்கு இடத்தை கொடு அவரை ஏற்றுக்கொள் அவருக்காக இந்த உலகத்திலே ஜீவி அவர் உன்னோடு கூட இருப்பார் உன்னை ஆசீர்வதிப்பார் இதோ முடிவு இந்த கடைசி நாட்களில் வரை நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் முடிவு புரிந்தும் கடைசி நாள் வரை உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை வழி நடத்துவார் ஆண்டவரை நம்பு அவர் உன்னை ஆசீர்வதிப்பார் ஜெபம் செய்வோமாக நேற்று இன்றும் இன்று மாறாத எங்களுடைய அன்பின் தகப்பனை அருமையான இந்த நாளுக்காக நேரத்துக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் உன்னை மமையப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்து உம்முடைய மரணம் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு உம்முடைய ராஜ்யத்தில் எங்கள் சேர்க்கும்படியாக மாடினதாய் நீர் உலகத்திலே வந்தீர் ஆண்டவரே எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் பிரசங்கித்தீர் எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் ரத்தம் சிந்தினீர் எங்களை ரட்சிக்கும்படியாக நீர் உயிரை தந்தீர் ஆண்டவரே இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொண்டு உமது நாமம் மைமிக்காக உமக்காக இந்த உலகத்திலே ஜீவிக்க உதவி செய்யும் அவருடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வைத்து அவருடைய உள்ளத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து ஆண்டவரே நீர் அவர்கள் முடிவு புரியந்தும் உமக்காக இந்த உலகிலே ஜீவித்து தங்களுடைய மனித வாழ்க்கைக்கு பிறகு அவர்கள் உம்முடைய ராஜ்ஜியத்திலே உம்மோடு கூட சேர்ந்து வாழ இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கத்தரும் மீற்பரும் ஆகிய இயேசு ரச்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் ஆண்டவரே ஆமே அன்பார்ந்தவர்களே உங்களுக்கு எந்த துன்பம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு எனக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் செய்ய நான் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்னால் இயன்ற உதவியை செய்ய நான் காத்திருக்கிறேன் என்னுடைய விலாசம் எயிட்டீன் ஹாரிங்டன் ரோட் செக்பட் சென்னை முப்பத்தி ஒன்று தமிழ்நாடு இந்தியா அதோடு மாத்திரம் அல்ல என்னுடைய தொலைபேசி எண் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் ஜீரோ டூ ஒன் ஃபோர் இன்னொரு ந நம்பர் நைன் எயிட் டபுள் ஒன் செவன் நைன்